Hi friends, welcome to my channel Mugam Illaa Mugavari. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல அகைன் ஒரு போஸ்ட் ஆபீஸ் சேவிங் ஸ்கீம் தான் பார்க்க போறோம். என்ன ஸ்கீம்னு பாத்தீங்கன்னா மஹில சம்மன் சேவிங் சர்டிபிகேட் அப்படின்ற ஒரு ஸ்கீம் தான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீமை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். லைக் இந்த ஸ்கீம் என்ன எதுக்காகன்றதை பார்க்கலாம். இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. இப்போது நம்மளோட பட்ஜெட் இப்போ முடிஞ்சது இல்லையா, 2023-24 அந்த பட்ஜெட் இப்போ வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து நம்மளோட யூனியன் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து உமென்காகவும் கேர்ள்ஸ் சில்ட்ரனுக்காகவும் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இது, மஹில சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட். இந்த இதில் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி தான், உமனாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேர்ள் சைல்டாக இருந்தால் அவங்களோட பேரில் கார்டியன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கண்டிப்பாக கேர்ள் சைல்டு அண்ட் உமனாக மட்டும்தான் இருக்கணும். இதோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலி இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீம் கிடையாது, இது ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங் ஸ்கீம். அதாவது இது வந்து ஒன்லி ஃபார் 2 இயர்ஸ், 2 வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் இருக்கும். இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அப்படிலாம் எதுவுமே போட முடியாது. ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் நம்ம போட்டுருணும், அது வந்து 2 வருஷம் கழித்து நமக்கு மெச்சூர்ட் ஆகி இன்ட்ரெஸ்ட்டோடு கிடைக்கும். அதுதான் இதோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா மினிமம் நம்ம 1000 ரூபாய்க்கு மேலே, அதோட மல்டிபிள்ஸ் ஆஃப் 500,000 அது மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம். அண்ட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் போடலாம், ஓகேவா. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா 7.5% பர் ஆனம், பர் மந்த் கிடையாது, பர் ஆனம் நமக்கு 7.5%. மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் போடலாம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ் ரூபீஸ் வரைக்குமே போடலாம். இது வந்து நம்ம எங்கே ஜாயின் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அட் போஸ்ட் ஆஃபீஸ். நம்ம வந்து பேங்க்கில் இந்த ஸ்கீம் கிடையாது, போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்குது. நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். அண்ட் எப்போ ஜாயின் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணது இப்போ தான், April 1 இருந்து தான் இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு. அதே மாதிரி இன்னும் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அதாவது April 1, 2023 ஸ்டார்ட் ஆனது, March 31, 2025 வரைக்கும் தான் இருக்கும். இது வந்து ஒன் டைம் ஸ்கீமு, ஒன்லி ஃபார் 2 இயர்ஸ். ஸோ April 1, 2023 இருந்து March 31, 2025 வரைக்கும் தான் இந்த ஸ்கீம் இருக்கும். இது இந்த 2 இயர்ஸ் பீரியடில் உமனாக இருக்கிறவங்க இல்லை கேர்ள்ஸ் சில்ட்ரன் இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து அவங்க பேரில் ஒரு அமௌண்ட் இது பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு 2 இயர்ஸ் கழித்து அது மெச்சூர்ட் ஆகி இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் கிடைக்கும், ஓகே. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேக்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு டேக்ஸ் வந்து உண்டு, டேக்ஸ் எக்ஸம்ஷன்லாம் இதுக்கு டேக்ஸ் எக்ஸ்டன் நமக்கு ATCலாம் இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. நம்ம இதுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுறோம், இதை வந்து நம்ம டேக்ஸ் காட்ட முடியாது, டேக்ஸ் கட்டுறதுக்காக இதை வந்து நம்ம காட்ட முடியாது, ஓகேங்களா. அதே மாதிரி இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட்லி இன்ட்ரெஸ்ட் தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதாவது கூட்டு வட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த மஹில சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீமுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நம்ம வந்து நம்ம ஆரம்பித்து 1 வருஷம் கழித்து ஒரு பார்ஷியலாக லைக் ஒரு 40% ஆஃப் த அமௌண்ட் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது நம்ம 2 லட்சம் ரூபாய் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் 40% வந்து நம்ம 1 வருஷம் கழித்து தேவைப்பட்டுச்சுன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஓகே. ஆனால் ஃபுல் அமௌண்ட் நமக்கு வந்து 2 இயர்ஸ் பீரியட் முடிஞ்சால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எப்படி பே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர் ஆனம் வந்து 7.5% சொன்னோம் இல்லையா, அதுவே நமக்கு வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அதாவது குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் பே நமக்கு கிடைக்கும். 3 மாதத்துக்கு 1 நமக்கு கிடைக்கும், நம்ம 3 மாதத்துக்கு 1 போய் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கலை நமக்கு தேவைப்படலைன்றப்போ மெச்சூர்ட் ஆகி நமக்கு ஓவராலாக கிடைக்கும் இல்லையா, அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரீ க்ளோஷர். இப்போ ப்ரீ க்ளோஷர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 6 மந்த்ஸ் கழித்து தான் நம்ம வந்து இதை வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளால் ப்ரீ க்ளோஷர் பண்ண முடியாது, ஓகே. இப்போ அக்கௌண்ட் ஆரம்பித்து 6 மாதம் கழித்து நம்ம இதை ப்ரீ க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் தரமாட்டாங்க. 5.5% அன்னத்திக்கு இப்போ அந்தந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க, ப்ளஸ் நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இல்லை நம்ம ஓப்பன் பண்ணவங்க டெத்து அப்படின்னாலும் நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு ஏதாவது ரொம்ப சிவியரான டிசீஸ் இல்லை டெத் ஆஃப் த கார்டியன் இது மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ரீ க்ளோஸர் பண்ணிக்கலாம், ஓகே. இது மாதிரி நம்ம ப்ரீ க்ளோஸர் பண்ணுறப்ப யூஸ்வலாக எல்லா ஸ்கீம் மாதிரியும் தான் நமக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் அவைல் ஆகாது, ஓகே. சில அமௌண்ட்ஸ் வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும், ஓகேவா. இப்போ வந்து நம்ம சில கால்குலேஷன்ஸ்லாம் பார்க்கலாம், இதுக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்க்கணும் இல்லையா.
ஓகே, ஜஸ்ட் நம்ம கூகுள் பண்ணிக்கலாம் மஹில சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நமக்கு இது மாதிரி நிறையா வரும் இல்லையா, இதில் வந்து நம்ம வந்து எதில் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சர்டிஃபிகேட் கேல்குலேட்டர்னு போட்டுக்கலாம். ஓகே, எங்கள் கேல்குலேட்டர் போட்டாச்சா. ஸோ இது மாதிரி நமக்கு நிறையா இது வருது இல்லையா, இதில் நம்ம எதில் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் போய் பார்க்கலாமே, இன்வெஸ்டேல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து இதோட டீட்டெயில்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து டெபாசிட் அமௌண்ட் மேக்ஸிமம் 2 lakh rupees இல்லையா, இப்போ நம்ம வந்து அந்த 2 lakhs போட்டுக்கலாம். ஓகே, எத்தனை வருஷம், இது ஒன்லி ஃபார் 2 years தான். ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.5%. நம்ம வந்து பார்ஷியலாலாம் வித்ட்ரால் பண்ண போகிறது கிடையாது, நம்ம 2 years கழிச்சு மெச்சூர்டாகியே கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 2,32,044 rupees, அதாவது 2 வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு நமக்கு 32,44 rupees வட்டி வந்திருக்கு. ஸோ 2 வருஷம் கழிச்சு நமக்கு மெச்சூர்டாகி கிடைக்கிற வேல்யூ 2 லட்சம் நம்ம பே பண்ணது ப்ளஸ் இந்த 32,44 rupees, டோட்டலாக 2,32,44 rupees நமக்கு வந்து கிடைக்கும். இதுவே நம்ம வந்து பார்ஷியலாக வித்ட்ரா பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 1 lakh எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களே, 1 lakh எடுக்கிறப்போ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 1 வருஷத்துக்கான வட்டி மட்டும்தான், அதாவது 16,022 rupees மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம 1 லட்சம் எடுத்துட்டோம், மீதி இருக்க 1 லட்சம் ப்ளஸ் 16,022 rupees இதுதானே. ஸோ இவ்வளோ தான் நம்ம கேல்குலேஷன், அதாவது ஃபஸ்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 15,000 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அப்போ 2 lakh ப்ளஸ் 15,000 அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அடுத்த வருஷம் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 16,125 rupees. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து இந்த 31,125 இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். அது டேக்ஸ்லாம் பிடிச்சது போக நமக்கு 31,125 கிடைக்கும், டேக்ஸ் இல்லாமல் 32,044 rupees முன்ன காமிச்ச மாதிரி அதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஹில சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட். இது வந்து உங்கள் வீட்டில் இருக்க மனைவிக்காகவோ அம்மாக்காகவோ பெண் குழந்தைங்களுக்காகவோ நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா 2 லட்சம் ரூபாய் 2 வருஷம் போட்டோன்னா நமக்கு வந்து ஒரு நம்ம நமக்கு அந்த அந்த பைசா வந்து நமக்கு யூஸ் இல்லை, நம்ம வந்து சும்மா எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோன்றப்போ நம்ம இது மாதிரி டெபாசிட் பண்ணி வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து நல்ல இது கிடைக்கும். மினிமம் வந்து 1,000 இல்லையா, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களே, 50,000 அதே 2 வருஷம் நம்ம வந்து பார்ஷியல் வித்ட்ராலாம் பண்ணலை, அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் கேல்குலேட் பண்ணோன்னா 8,111 rupees நமக்கு வட்டி கிடைக்கும் 2 வருஷத்துக்கு. ஸோ நான் வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கணும் வருஷமும் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து நல்ல இது கிடைக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.02-7.1 இது இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நார்மலாக எஃப்டிக்கெலாம். பட் இதில் வந்து இதுவும் ஒரு எஃப்டி மாதிரி தானே, ஒரு 2 இயர்ஸ் டேர்ம் தானே, இதில் வந்து நமக்கு 7.5 கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல பெட்டரான ஸ்கீம் தான், ஒரு ஷார்ட் டேர்மில் நமக்கு ஒரு நல்ல வட்டி வரணும், நம்ம அசலுக்கும் வந்து எந்த ஒரு மோசமும் வரக்கூடாது, ஒரு நம்பிக்கையான இதுவாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மஹில சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட்ஸோட டீட்டெயில்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான நிறையா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களுக்கு வேறு என்ன ஷாப்பிங் விளாகாக இருக்கட்டும், இல்லை பட்ஜெட்ஸ் ரிலேட்டட், க்ராசரிஸ் ரிலேட்டட், இல்லை இந்த மாதிரி சேவிங்ஸ் இது, கோல் சீட் ஸ்கீம்ஸ் இது மாதிரி எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் கேட்குறதே கொடுக்க ட்ரை பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனல் முகமில்லா முகவரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.